கேரளாவால் இது எப்படி முடிந்தது, அவர்களால் மட்டும் எப்படி சாத்தியமானது? இதுதான் இன்று கேரளா பற்றி சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பேசப்படுகிறது. ஆம், கேரளாவில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. அதாவது கொரோனா கிராஃப் குறைந்து கொண்டே வருகிறது. இந்தியாவிலேயே முதலாவதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாநிலம் கேரளாதான். சீனா ஊகான் நகரிலிருந்து திரும்பிய கேரள மாணவிக்கு கடந்த ஜனவரி 30 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு கேரள மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே மற்றவர்களை பிரமிக்க வைத்தது. இந்த முயற்சிக்கு பின்னிருக்கும் ஆளுமை மிக்க பெண்கள் பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. கேரளாவின் செவிலியர்களின் பங்கு பிரதானமானது. பத்தினம் திட்டா பகுதியைச் சேர்ந்த முதியவர்களான 93 தாமஸ் மற்றும் அவரின் மனைவி 88 மரியம்மா ஆகியோர் கரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இவர்களுக்கு மருத்துவம் பார்த்த செவிலியர் ரேஷ்மாவும் கரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனால் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ரேஷ்மா வைரசுக்கு நாம் அழைக்காத ஒரு தோழி என தலைப்பிட்டு கடிதம் எழுதியிருந்தார். என் அன்பான தோழியே, உனக்கு தெரியாது, இது கேரளா. இன்னும் ஒரு வாரத்தில் உன்னிடமிருந்து மீண்டு இந்த அறையை விட்டு வெளிவருவேன். நீ என் மூலமாக பலரை சென்றடையலாம் என நினைத்திருந்தாய். ஆனால் உன் முயற்சியை நான் அழகாக முறியடிப்பேன். அந்த தோழிக்கு, அதாவது வைரசுக்கு, ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. என்னை பார்த்து என் மக்கள் பயந்து ஓடுவார்கள் என்று நினைத்தாய். பதிலாக என் மக்கள் என்னை ஆதரித்தனர். இது இந்த அறைக்குள்ளேயே இருந்து உன்னை எதிர்த்து போராட வைக்கிறது என எழுதினார். அவர் எழுதியதை போல ஓரிரு வாரங்களில் குணமடைந்தார். மருத்துவர்களும் சக பணியாளர்களும் ரேஷ்மாவை புன்னகையுடன் வீட்டிற்கு வழியனுப்பி வைத்தனர். ரேஷ்மாவை போல் பல செவிலியர்களும் மருத்துவர்களும் அதீத ஈடுபாடு கொண்டு மக்களை மீட்டு வீடுகளுக்கு அனுப்பி வருகின்றனர். உலகம் முழுவதும் குணமாக வேண்டும் என்ற நோக்கில் சமீபத்தில் கேரளாவைச் சேர்ந்த பெண் மருத்துவர்கள் தங்கள் நம்பிக்கை சார்ந்த வழிபாட்டு நடனமும் ஆடினர். கரோனா வைரஸ் சமூக அளவில் பரவுவதை தடுக்கும் விதமாக முதன் முதலில் கேரள மாநிலத்தில் பிரேக் த செயின் என்ற விழிப்புணர்வு தொடங்கப்பட்டது. பிரேக் த செயின் எனும் தொடர்பை துண்டியுங்கள் என்ற பேனரோடு கேரளா முழுவதிலும் பொதுமக்கள் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கடை வீதிகள், சாலைகள் என முக்கியமான இடங்களில் சோப்புடன் கூடிய வாஷ்பேசன் அமைத்து மக்கள் கை கழுவும் வகையில் தடையின்றி தண்ணீர் வசதியையும் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதுவே கொரோனா பற்றி மக்கள் விழிப்படைய தூண்டுகோலாக இருந்தது. இதில் முக்கிய பங்காற்றியவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட IAS அதிகாரியான திவ்யா. தற்போது கேரளாவில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட இயக்குநராக பணிபுரிகிறார். பிரேக் த செயின் விழிப்புணர்வு பரப்புரை கிராமம் கிராமமாக கொண்டு சென்றவர் இவர். இதன் காரணமாக இன்று கிராம மக்களும் கரோனா பற்றி அதிக தெளிவுடன் இருக்கின்றனர். அதனால் தங்களை நோய் தொற்றாமல் காத்துக் கொள்கின்றனர். இதுபோன்ற நெருக்கடி காலகட்டத்தில் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மக்களை நாம் பெரும்பாலும் மறந்துவிடுகிறோம் என்று கூறும் திவ்யா, படித்தவர்கள் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் குறிப்பிட்ட அளவிலான சமூக அறப்பணியை கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அடுத்ததாக கேரள மாநிலம் வயநாடு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அதீலா அப்துல்லா. அதிக நபர்கள் கரோனாவால் பாதிக்கப்படாத மாவட்டங்களில் ஒன்று வயநாடு. காரணம், அதன் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அதீலா அப்துல்லா. மருத்துவராக இருந்து IAS அதிகாரியான அதீலாவுக்கு கொரோனாவை தடுக்க தனிமைப்படுத்துதல் எந்த அளவு முக்கியம் என்பது புரிந்திருந்தது. அதனால் மக்களை காக்க தனிமைப்படுத்தும் முன்னெடுப்பில் தீவிரமாக இருந்தார் அதீலா. இதுகுறித்து சமீபத்தில் நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். கரோனாவை கட்டுப்படுத்தும் புதுவித முயற்சியை கையாண்டார் அதீலா. அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களை போன் மூலம் கண்காணிப்பது, தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களின் செல்போன்கள் GPS கருவி மூலம் கண்காணிக்கப்பட்டது. அதன் மூலம் விதியை மீறி வெளியே செல்லும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த கடுமையான நடவடிக்கையை மக்கள் முன் கொண்டு சென்றோம்.
அதன் மூலம் அனைத்து மக்களிடம் வெளியே செல்லக்கூடாது என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் அதிலா அப்துல்லா. தினமும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அல்லது Facebook லைவில் தகவல்களை பகிர்வார் அதிலா. மலைவாழ் மக்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் கவனம் செலுத்தியதால் மக்களை கொரோனாவால் இருந்து தப்பிக்க வைத்த பெருமை அதிலாவை சேரும். இப்படி இவர்கள் அனைவருக்கும் தலைமையாக விளங்கும் கேரள பெண் அமைச்சர் ஒருவரின் பங்கு இன்றியமையாதது. அவர்தான் கேரளாவின் சுகாதார மற்றும் சமூக நலத்துறை அமைச்சரான கே கே சைலஜா. கேரள மக்களுக்கு இவர் டீச்சர் அம்மா. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்றிய போது அதை திறமையாக கையாண்டவர் சைலஜா. இன்று உலகமெல்லாம் சொல்லப்படும் குவாரண்டைன் எனும் வார்த்தையின் முழு அர்த்தத்தை உணர்ந்து 2018 நிபாவை எதிர்த்து செயல்பட்டது கேரள அரசு. நிபாவிலிருந்து போராடி மீண்டதன் காரணமாக எந்த ஒரு இக்கட்டான சூழலையும் கையாளும் துணி கேரள அரசிற்கு வந்திருக்கலாம். கரோனா தொற்று பரவ ஆரம்பித்தது முதல் COVID-19 பற்றி தனது சமூக வலைத்தளம் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் சைலஜா. கேரள ஊடகங்களுக்கு அவர் அன்பு கட்டளை ஈட்டியிருந்தார். தினமும் நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். நான் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்து தெரிவிக்கிறேன். அதனால் நீங்களாக கணக்கிட்டு ஊடகங்களில் பரப்ப வேண்டாம் என்று கூறியிருந்தார். அதன்படி நாள்தோறும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். செய்தியாளர் சந்திப்பு கூட கேரளாவில் தொற்று பரவாத வண்ணம் இடைவெளி விட்டு அமைத்து நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. கரோனா போன்ற ஒரு தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு விஞ்ஞானம் குறித்த தெளிவு, மனிதநேயம் மற்றும் விசாரித்து சீரமைக்க வேண்டியவை கட்டாயம் குறித்த பார்வை தேவை என்று ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் கே கே சைலஜா. மேலும் தான் சிறப்பாக எதுவும் செய்யவில்லை, எனக்கு வேதியியலில் பட்டம் உள்ளது, அதனால் மூலக்கூறுகள் மற்றும் மருந்துகள் பற்றி கொஞ்சம் அறிவு இருக்கிறது, இது ஒரு டீம் ஒர்க் தான் என கூறியுள்ளார் கே கே சைலஜா. ரேபிட் டெஸ்ட், தனிமைப்படுத்துதல், ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சை அணுகுமுறை, கடந்த கால அனுபவம் கொண்டு முறையான நடவடிக்கை என கேரளா கரோனாவை விரட்ட எடுத்த முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க தொடங்கியுள்ளது. ஒட்டுமொத்தமாக கேரளா கரோனா தாக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வருவதற்கான காரணம் கடுமையான அதே நேரம் மனிதாபிமான நடவடிக்கைகளே. இந்தியாவின் 6 மாநிலங்கள் கேரளாவிடம் கரோனாவை தடுப்பது தொடர்பான ஆலோசனைகளை கேட்டுள்ளது. ஆனால் கேரளாவின் பாடங்களை இந்தியாவில் வேறு எங்கும் நகலெடுப்பது அவ்வளவு எளிதல்ல.